Assalamualaikum, welcome to Resma Tips. Today நம்ம சேனல்ல பட்டி எப்படி ஜாயின் பண்றது, பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இதுவரை Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கிடுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை ஆல் கொடுங்க. அப்பதான் நான் அனுப்புற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ ஏற்கனவே வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 பேக் எப்படி தைக்கிறது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ல தர்றேன், நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம பட்டி வந்துட்டு ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். இன்னொரு கிளாத்து நீங்கள் வேணும்னாலும் அதே கலரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, அது வந்துட்டு நம்மளுக்கு மறைஞ்சிடும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கிறேங்க. ரெண்டு கிளாத் எடுத்துட்டு ஆல்ரெடி நான் பட்டி மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவுமே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது கீழே வந்துட்டு ஒரு துணியை வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் துணியை வந்துட்டு இது மேலே வச்சுருக்கோம், ஓகேவா? இப்போ வந்துட்டு இது நேராக இருக்குது, இது கிராஸாக இருக்குல்ல, இந்த நேராக இருக்குல்ல இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது சின்னதாகவே ஏன்னா நம்ம அளவு கரெக்டாக எடுத்து நம்ம பட்டி எடுத்திருக்கோம், அதனால் தையலுக்கு மட்டும் விட்டுட்டு தான் நம்ம பட்டியை வந்துட்டு நறுக்கியிருக்கோம். ஸோ அதனால அதே அளவே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி ரெண்டாக எடுத்துக்கிறேங்க. ரெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ அந்த தையலை வந்துட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விட்டாலும் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த துணி மறைஞ்சிருச்சா, இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இது இருக்கு இல்லையா, எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்க துணி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இதுலையே வந்துட்டு இன்னொரு ஒரு தையல் போட்டுக்கிறீங்க. தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தைக்க போகும்போது குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் இதுலேயும் ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு
ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இந்த பக்கம் பெருசாக இருக்க பக்கம் வந்துட்டு பட்டி பக்கட்டு பட்டன் பட்டி பக்கம் வரணும். ஸோ இதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிருங்க. இந்த மாதிரி இருக்கிறத அதே மாதிரி இன்னொரு துணியையும் அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. இந்த பட்டன் பட்டி பக்கட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்காது, ஒரு சைட் பெருசாகவும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் நம்ம தைச்சோம் இல்லையா. ஸோ வந்துட்டு இந்த பெருசாக இருக்க பக்கம் வந்துட்டு பட்டன் பட்டி பக்கம் போகணும். ஸோ இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுட்டு இப்படி இருக்கு ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்படியே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஒட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒட்டையும் வைக்க போகிறோம். பட்டியை வந்துட்டு ஸ்டிச் பண்ணல, இந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மெயின் டாட்டு இருக்கு இல்லையா, மெயின் டாட்டுக்கிட்ட எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெயின் டாட்டுக்கிட்ட தான் ப்ராப்ளம் வரும் பட்டி ஸ்டிச் பண்ணல. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம், உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த லென்த்தையும் இந்த லென்த்தையும் வச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வரப்போகும்போது இந்த மெயின் டாட்டை கையால் ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டுருங்க. உள்ள விட்டுட்டு அந்த நுனியில தான் தைக்கணும், மெயின் டாட்டரோட தைக்க கூடாது. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு நான் காட்டுறேன். பாருங்க நான் வந்துட்டு இது உள்ள விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை வந்துட்டு இப்படியே நீங்கள் மடக்கி வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி நான் உள்ள விட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பிரிக்க போகும்போது இந்த துணி இப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா, இப்போ இப்படி போட போகும்போது இந்த மாதிரி வந்துடணும். இப்போ பட்டியை பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட முடியல, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு தையல் போட்டுக்கிறலாம், படிமான தையல். ஸோ இதுக்கு பேர் இந்த படிமான தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறீங்க. அடுத்து நம்ம வந்துட்டு பட்டன் பட்டி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ.